ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அதிரன் பிஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புது விஷயம் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ், எக்ஷெல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஆமாங்க, எக்ஷெல் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் சும்மா வேறு லெவலில் போயிட்டுருக்கு நம்ம கண்ட்ரியில். ஒரு கிலோ 2500-5000 ரூபா கூட போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம இப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா எப்படி க்ரோ ஆக போகிறோம், எப்படிலாம் அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்க போகுது, இது இல்லாமல் இந்த கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களால் பார்த்து பயனடைய முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு தேவை ரெண்டு விஷயம். ஒன்று, ரா மெட்டீரியல் எவ்வளோ அபண்டண்ட்டாக கிடைக்குது, எவ்வளோ மார்க்கெட்டில் இருக்குது. இன்னொன்று, நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டோட மார்க்கெட் எப்படி இருக்குது, அதை செல் பண்ண எப்படி நம்ம செல் பண்ண முடியும், அதோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது. ரெண்டு விஷயத்தோட நம்ம அனலைஸ் பண்ணணும் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில். இப்போது நம்ம இந்த எக்ஷெல் பிஸ்னஸில் நம்ம ரா மெட்டீரியல், எக் ஷெல்லு தான் நம்ம ரா மெட்டீரியல், இது எவ்வளோ அபண்டண்ட்டாக கிடைக்குது நம்ம கண்ட்ரியில், நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்டை டைப் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100-200 முட்டைகள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த எக்ஷெல் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பாலி பேக் கொடுத்துடலாம். ஸோ அதெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த எக்ஷெல்லாம் எடுத்து வந்து நீங்கள் ஒரு வாஷ் பண்ணிட்டு அதை ஒரு கிரைண்டிங் மிஷினில் நீங்கள் வச்சு ஒரு கிரைண்டிங் பண்ணிட்டு அதை பவுடராக்கி அதை நீங்கள் சப்ளை பண்ணணும். இதுதான் டோட்டல் பிஸ்னஸ் மாடல். இந்த பிஸ்னஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் எக்ஷெல்லோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம எக்ஷெல் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெல் வந்து கால்சியம் உள்ள ரிச் கண்டென்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் டூத் பல் ப்ரஷ் பண்ணுறதுக்கு கூட இந்த எக்ஷெல்லை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இந்த எக்ஷெல் வந்து ஃபர்டிலைசருக்கு, இப்போது செடிகள் உங்கள் கார்டனில் செடிகள்லாம் வளர்க்குறீங்கன்னா அந்த எக்ஷெல்ல வந்து போட்டோம்னா அது கால்சியம் ரிச் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால நல்லாவே செடிகள் வளருது. அப்புறம் ஃபேஸ்க்கு க்ளோ பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஹேர் க்ளோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மெடிக்கலில் கூட இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கால்சியம் உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருந்தால் இந்த எக்ஷெல்ல போட்டு குடித்தோம்னா உங்களுக்கு டெஃபிஷியன்சி வந்து போயிடும். ஸோ இது மாதிரி பல இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பல சூப்பரான விஷயம் இந்த எக்ஷெல்லில் இருக்குது. இதனால் எக்ஷெல் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு நிறைய குவான்டிட்டி எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது இந்த எக்ஷெல்லில். இப்போ எக்ஷெல் பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை எக்ஷெல், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ப்ராய்லர் எக்ஷெல். இப்போ ப்ராய்லர் எக்ஷெல் பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் கம்மியாக போகும், பட் நாட்டுக்கோழியோட எக்ஷெல் வந்து 2000-3000 ரூபா முடியும் போயிட்டுருக்கு கிலோ மார்க்கெட்டில். ஏன்னா இதோட நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு ப்ராய்லர். ஸோ ப்ராய்லர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும் ரேட்டு, பட் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ப்ராய்லர் தான் அபண்டண்ட்டாக கிடைக்கிது நம்ம கண்ட்ரியில், நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூலாதாரம் எதுவுமே இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது இந்த பிஸ்னஸில். நீங்கள் எக்ஷெல்ல கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணி அதை வாஷ் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிட்டு உங்கள் வீட்டிலேயே வச்சுட்டு பேக்கெட் போட்டு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ இந்தியா மார்ட்லேயோ எல்லா வெப்சைட்லேயும் நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சூப்பரான பிஸ்னஸ் மாடல், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. இது ஒரு ரெக்குயர்மெண்ட் ரொம்பவே தேவைப்படுது. இப்போ நார்த்லேயும் சரி, ப்ளஸ் அப்ராட்லேயும் சரி, இதோட தேவைகள் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் திங்க் பண்ணலாம். யங் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் முக்கியமாக இந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு கை கொடுக்கும். மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் எக்ஷெல் பிஸ்னஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை திங்க் பண்ணுங்கள். ஸோ இது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். எக்ஷெல்ல நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, கலெக்ட் பண்ணிட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லாவே காய வச்சிடணும், ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ண பிறகு அதை நீங்கள் கிரைண்டிங் மிஷினில் போட்டு கிரைண்ட் பண்ணுறது தான். கிரைண்டிங் மிஷின் ஆல்ரெடி நான் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கிரைண்டிங் மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப் மார்க்கெட்டில், இதுதான் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட்டு கிரைண்டிங் மிஷின் ப்ரைஸ் வைஸ், பட் அதோடய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகுது. இதை நீங்கள் வீட்டிலேயே கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணிடலாம், இதை சின்ன சின்ன பீசஸாக கிரைண்ட் பண்ணிடலாம். பண்ண பிறகு ஒரு பாலி பேக்கில் வாங்கி பேக் பண்ணி ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ 1 kg இது மாதிரி நீங்கள் பேக் பண்ணிட்டு நீங்கள் இதை செல் பண்ணலாம். பட் இதை நீங்கள் ஃபர்டிலைசர் மாதிரி பேக் பண்ணுறீங்கன்னா 5 kg நீங்கள் பேக் பண்ணணும். ஏன்னா ஃபர்டிலைசர் பார்க்குறவங்க எல்லாமே 5 kg 10 kg தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஃபர்டிலைசர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு 5 kg போகலாம். பட் இதே ஒரு மெடிக்கல் கண்டென்ட், ஒரு நாட்டுக்கோழி முட்டையை நீங்கள் எக்ஷெல்லாக கொடுக்குறீங்கன்னா அப்போ வந்து அதோட கண்டென்ட் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரு 250 grams, ஒரு 500 gramsாக நீங்கள் குறைச்சிக்கலாம். ஏன்னா அதோடய ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம். 5000 முடியும் நீங்கள் ஒரு கிலோ விற்கலாம் நாட்டுக்கோழி முட்டையோட எக்ஷெல்.
இது ஒரு கிலோ வரணும்னா நீங்கள் 150 முட்டை எக்ஸலை நீங்கள் க்ரன்ச் பண்ணாதான், க்ரஷ் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு கிலோ நாட்டுக்கோழி முட்டையோட அந்த பவுடர் வரும். ஸோ இதுதான் அதோட கால்குலேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஸ்னஸ், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸல் பிஸ்னஸை பற்றி பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டனா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த பிஸ்னஸ் மாடலை பற்றி சொல்லுங்கள். ரொம்பவே ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ், ரொம்பவே சூப்பரான பிஸ்னஸ். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டில் தென் டேக் கேர், பை.